ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 5 தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்க தண்ணி. இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் அப்புறமா மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லா வெங்காயம் தக்காளிலையும் படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.